தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்று பாஸ்கா காலத்தின் ஐந்தாம் வாரம், மே மாதம் நான்காம் தேதி, செவ்வாய்க்கிழமை. எழுவதும் அறிந்தவா பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா உயிருள்ளவரை பாடுவே கருவில் என்னை படித்தது நடத்தியது நற்செய்தி வாசகம். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 27-31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும், அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆறுதலும் ஆதரவும் ஆண்டவர் இயேசுவிடம் மட்டுமே நமக்கு உண்டு.
இறையேசுவில் இனியவர்களே, மனித வாழ்வு வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கிறது. இந்த வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் நாம் வளர்ச்சியை எட்டி பிடிப்பதற்கு பிறரது ஆதரவும், அப்பயணத்திலே தளர்ச்சி அடைகிறபோது பிறரது ஆறுதலும் மிகவே தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்திருக்கிறோம். மனிதர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவையும் ஆறுதலையும் விட கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலும் ஆதரவும் மிக பெரியதாய் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. வளர்ச்சியை நிறைவை நோக்கிய நமது பயணத்திலே மனிதர்கள் நம்மோடு இருப்பதை விட கடவுளே நம்மோடு உடன் இருப்பது சாலச்சிறந்ததாக இருக்க முடியும். தெய்வத்தை நம் வாழ்க்கை துணையாய் கொண்டு வாழ பழகுகிற போது நம் வாழ்க்கை வசந்தமாய் உருவாகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களை விட்டு தந்தையிடம் செல்லப்போவதாகவும், ஆனால் மீண்டும் அவர்களிடம் வரப்போவதாகவுமே அவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆனாலும் தன் சீடர்களை நிர்கதியாய் தனியாய் விட்டுவிடப் போவதில்லை, அவர்களுக்கு தனது அமைதியை அளிக்கப் போவதாக சொல்லுகிறார். இயேசு தரக்கூடிய அமைதி ஆத்மார்த்தமானதாக இருக்கப் போகிறது. இயேசு தருகிற அமைதி அவர்களது உள்ளத்தை நிறைக்கப் போகிறது. இயேசு தரக்கூடிய அமைதி அவர்களது வாழ்வையே புரட்டி போடப் போகிறது. இயேசு தரக்கூடிய அமைதி அவர்களது வாழ்விலே திருப்பு முனையாக இருக்கப் போகிறது. இயேசு தரக்கூடிய அமைதி அவர்களது வாழ்விலே தலைகீழான மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்றெல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் உயிர்த்த இயேசுவின் அமைதியை பெற்றுக்கொண்ட பிறகு சீடர்கள் அனைவரும் உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சிகளாக மாறிப்போனார்கள். இயேசுவையே தங்கள் வாழ்வு பயணத்துக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் கொண்டு அவர்கள் துணிவோடு செயல்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நமது வாழ்க்கையிலும் கூட மனிதர்களின் துணையை விட இறைவனின் துணையே நமக்கு மிகச்சிறந்தது, மிக பயனுள்ளது என்பதை புரிந்து கொள்வோம். இயேசுவிடம் மட்டுமே ஆறுதலையும் ஆதரவையும் எதிர்பார்ப்போம். அதை உயிர்த்த ஆண்டவரின் அமைதி நமக்கு உளமாற கொடுக்கட்டும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் மன்னக வாழ்வு பயணத்திலே எங்களுக்கு தேவையான உளமார்ந்த அக அமைதியை எங்கள் உள்ளங்களிலும் இளங்களிலும் நிரம்ப கொடுப்பீராக. எங்களுக்கு நீர்தாமே ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருந்தருளும். ஆமென். இனியவர்களே, இன்றும் என்றும் இறைவனின் பிள்ளைகளாய் இன்பமாய் வாழுங்கள். இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.